கிறிஸ்த இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். தி ஹெரால்ட் ஆஃப் கிரைஸ்ட் கிங்டம் தமிழாக்கம். சகலமும் தேவனுடைய உயிரினங்கள். சத்தியத்தை ஞானமாக கையாளுதல். பாடத்தின் தலைப்பு பஞ்சையிடமிருந்து பாடங்கள். பக்கம் 17லிருந்து 20 வரைக்கும். ஆதார வசனம்: உங்கள் முத்துக்களை பஞ்சைகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:6. வசனம்: இயேசுவின் சீஷர்களுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:6 வசனத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்டளையில் முத்துக்கள் என்பது என்னவென்றும் பஞ்சைகள் யார் என்றும் தீர்மானிப்பதற்கு அவசியம் ஏற்பட்டது. சீஷர்கள் நியாயம் தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு அவர்கள் ஒருவரையும் நியாயம் தீர்க்க கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:1 வசனம் என்பதற்கு அவர்கள் ஒருவரையும் தீர்ப்பிடக்கூடாது என்று பொருள். ஏனெனில் நம்முடைய தேவன் எந்த நேரத்திலும் யாருடைய கண்களையும் திறக்க ஆற்றல் உடையவராய் இருக்கிறார். இப்படியாக சாலமோனின் வார்த்தைகளின் சிறப்பு காணப்படுகிறது. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீதிமொழிகள் 4:7 வசனம். ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள விரும்பும் போது கிறிஸ்தவர்கள் முத்துக்களை பஞ்சைகள் முன் போடாதீர்கள் என்ற கிறிஸ்துவின் கட்டளைகளை கவனிக்க வேண்டும். இந்த வசன பகுதியில் உள்ள இயேசுவின் கட்டளைகளில் இருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்? பன்றி. நியாய பிரமாணத்தின் கீழ் இஸ்ரேலுக்கு புசிக்கக்கூடிய மிருகங்கள் மற்றும் புசிக்கக்கூடாத மிருகங்களை பொறுத்தவரையில் பன்றிக்கான கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் இஸ்ரேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில், மிருகங்களில் விரிக்குளம் உள்ளதாயிருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆனாலும் அசை போடுகிறதும் விரிகுளம்புள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுளம் இல்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். குழி முசலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுளம் இல்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். முயலானது அசை போடுகிறதா இருந்தும் அதற்கு விரிகுளம் இல்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். பன்றியின் குழம்பு விரிகுளமும் இரண்டாக பிரிந்ததுமாயிருந்தும் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம். இவைகள் உங்களுக்கு தீட்டா இருக்க கடவுது. லேவியராகமும் 11:1-8 வசனங்கள். விரிகுளம்புள்ள மற்றும் அசை போடும் மிருகங்களை மட்டுமே இஸ்ரேலர்கள் புசிப்பதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். இந்த இரண்டு அடிப்படையான கட்டளைகளையும் அவசியமாக கடைபிடிக்க வேண்டும். இந்த குறிப்புகளை காணும்போது விரிகுளம் உள்ளவைகளுக்கும் அசை போடும் மிருகங்களுக்கும் சில முக்கியத்துவம் இருப்பதாக கருதப்படுகிறது. ஆயினும் மற்ற மிருகங்களை காட்டிலும் இந்த இரண்டு குணலட்சணங்களை கொண்ட மிருகங்கள் மத்தியில் அங்கீகரிப்பை பெற்றதற்கான முக்கியத்துவத்தை எந்த வசனங்களும் ஆழமாக விவரிப்பதில்லை. இப்படியாக தங்களுடைய நியாய தீர்ப்புக்கு அடித்தளமாக எந்த ஆவிக்குரிய கோட்பாடுகளையும் இஸ்ரேலர்கள் பெறவில்லை. தேவனுடைய கட்டளைகளுக்கு உடன்பட வேண்டும் என்ற ஒரே விருப்பம் உடையவர்களாக இருந்தார்கள். பன்றிகள் அசுத்தமானவைகள் என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வசனங்களில் மேலும் 4 பகுதிகளில் காணலாம். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். நீதிமொழிகள் 11:22 வசனம். தன் விருப்பம் போல் வாழக்கூடிய ஸ்திரீ அசுத்தமானவள் என்று அடையாளம் காட்டுவதற்கு அசுத்தமான பஞ்சை அடையாளமாக எடுத்துக்காட்டாக காண்பிக்கப்படுகிறது. என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே
தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நான் முழுதும் என் கைகளை நீட்டினேன். அந்த ஜனங்கள் என் சன்னதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கற்களின் மேல் தூபம் காட்டி பிரேத குழிகளண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பஞ்ச இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவறுப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்தார்கள். ஏசாயா 65 அதிகாரம் 1-4 வசனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் பற்றி இறைச்சியை புசிப்பதே கலகக்காரர்களாக இருந்ததற்கான ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும் ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும் காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும் தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள். இவர்களுடைய ஆத்மா தங்கள் அருவறுப்புகளின் மேல் விருப்பமாய் இருக்கிறது. ஏசாயா 66:3 வசனம். பன்றியின் இரத்தத்தை படைப்பது தேவனுக்கு அருவறுப்பானது என்று இந்த வசன பகுதி விவரிக்கிறது. தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களும் பன்றி இறைச்சியையும் அருவறுப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 66:17 வசனம். மீண்டுமாக பன்றியின் இறைச்சியை புசிப்பது அருவறுப்பானது என்று கருதப்படுகிறது. இயல்பான குணங்கள். பன்றிகள் அசுத்தமானவைகள் என்று தேவன் வகைப்படுத்தின கோட்பாட்டை பொறுத்தவரையில் எந்த விதமான ஆவிக்குரிய விளக்கம் இல்லாத போதிலும் அதன் இயல்பான குணங்கள் தேவனுடைய இந்த சட்டங்களுக்கு உண்டான காரணங்களின் மீது வெளிச்சம் வீசலாம். மூன்று குணங்கள் இதற்கு பொருத்தமாக காணப்படலாம். அவைகளின் உணவு முறை, கால்களின் கீழ் மிதித்து போடும் மனப்பாங்கு, மற்ற பாடப்பகுதியில் விவரிக்கப்பட்டது போல மற்றவர்களை பீறி போடும் குணம். மனுஷரால் உட்கொள்ளக்கூடிய பெரும்பாலான எல்லா உணவு வகைகளையும் பன்றிகள் உண்ணும். காய்கறிகள், மாம்சத்தின் மீதி பகுதிகள், சில நேரங்களில் மனிதனுக்கு விஷமாக இருக்கும் உணவுகளையும் பன்றி புசிப்பதினால் அதன் மாம்சத்தை புசிப்பது விஷமாக இருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. பன்றிகளின் உருவளவை பார்க்கும் போது அதற்கு சரீர பிண்டம் அதிகமாக உள்ளது. அவைகளில் பாத அச்சு மிக குறைவாக உள்ளதால் தரையில் அதிகமான அழுத்தத்தை உண்டு பண்ணி அவைகள் நடக்கும் பாதையில் உள்ளவைகளை மிதித்து நொறுக்கி போடும். கூடுதலாக அவைகளின் கால் அச்சுகளின் கீழ் உள்ள அழுத்தத்தினால் பெரும்பாலும் தரையும் தூளாக நொறுங்கும். அவைகளின் மேலுள்ள பொருட்கள் மிதிப்பட்டு புதைந்து தொலைந்து விடுகிறது. மிதித்து என்ற வார்த்தை அர்த்தமுடையது. இதை குறித்து பிற்பாடு காணலாம். ஈரமாக இருக்கும் போது நிலம் சேராகும். பன்றிக்கு வேர்வை சுரப்பிகள் இல்லாததினால் இவை சேற்றில் புரண்டு தங்களை குளிர்ச்சியாக்கி கொள்ளும். இதன் காரணமாக பன்றிகள் அசுத்தமானவைகள் என்று கருதப்படுகிறது. நம்முடைய வேத பகுதியில் கிழித்து என்பதற்கான அர்த்தத்தில் எந்த விதமான மாற்று பொருளும் இல்லை. இதற்கு துண்டு துண்டாக கிழித்தல் என்று பொருள். சில மிருகங்கள் தங்களுடைய இரையை புசிப்பதோடு இவை ஒப்பிட்டு பார்க்கும்போது பன்றி மற்ற மிருகங்களின் பிணத்தை கிழித்து அதற்கு பின் அந்த துண்டுகளை விழுங்கும். இதற்காக இவைகள் தங்களுடைய இரையை கிழிக்கிறது. பன்றிகளுக்குள் பிசாசுகள். ஆண்டவராம் இயேசு அசுத்தமான பிசாசுகளை ஒரு மனுஷனை விட்டு பன்றிகளுக்குள் விரட்டியதால் பன்றிகள் முற்றிலுமாக வெறுத்து ஒதுக்கக்கூடியவைகள் என்ற சிந்தனையை வலுப்படுத்துகிறது. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனை படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே,
இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த அவைகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தர் தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5:1-16. இப்படியாக சொல்லார்த்தமாகவே பன்றிகள் பிசாசுகளின் குடியிருப்பாக இருந்தது. பன்றி மேய்த்தல். ஊதாரி குமாரன் இகழ்ச்சிக்குரிய பன்றியின் வாழ்க்கை முறையை அடைந்ததே மற்றொரு எடுத்துக்காட்டாகும். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:11-16. அந்த மனுஷனின் தாழ்வான நிலையானது அவன் கடைசியாக செய்த இழிவான வேலையை பிரதிபலிக்கிறது. பன்றியை மேய்த்தது அவைகள் உண்ணும் உணவை புசிப்பதற்கு ஆயத்தமானது. முத்துக்கள். இந்த உலகத்தில் முத்துக்கள் விலையேற பெற்றது. ஆனால் அவைகளை பற்றி பன்றிகளுக்கு தெரியாது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் வசனங்களில் ஒரு முத்துக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:45-46. முத்தான சத்தியத்தின் மதிப்பை அறியாதவர்கள் விலையேற பெற்ற முத்துக்களின் மதிப்பை அறியாத பன்றிகளைப் போல் இருக்கிறார்கள். முத்துக்கள் பன்றிகள் புசிப்பதற்கு தகுதியற்ற உணவாக இருப்பதால் அவைகள் அதை தரையிலே தள்ளி அவைகளை பீறி போடும். இப்படியாக பன்றிகளுக்கு முன் முத்தான சத்தியங்களை போடாதீர்கள். ஏனெனில் அவைகள் அந்த முத்துக்களை உண்ணத்தகாதவைகள் என்றும் விரும்பத்தகாதது என்றும் உடனடியாக எண்ணுவார்கள் என்ற ஒரு முக்கியமான பாடம் கிறிஸ்தவர்களுக்கு காணப்படுகிறது. ஆகவே அவைகள் முத்துக்களை வெளியே எரிந்து தரையிலே தள்ளி மிதித்து சத்தியத்தை இகழ்ந்து அவமதிப்பார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:6. முத்துக்களின் மதிப்பை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களுக்கு முன் அவைகளை நாம் போட்டால் அதன் விளைவாக நாம் சத்தியத்தை அவமதிப்பதை அனுமதிப்பது மட்டுமல்ல, இன்னும் சில விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். முத்துக்கள் தங்களுடைய பசியை போக்காததினால் அவைகளுக்கு முன் முத்துக்களை வீசினவர்களிடமாக திரும்பி அவர்களையும் பீறி போடும். அதுபோல சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் கோபம் கொண்டவர்களாக அந்த செய்தியையும் அதை கொடுத்தவர்களையும் வேண்டுமென்றே அவமானப்படுத்துவார்கள். ஒரு கிறிஸ்தவன் முத்தான சத்தியங்களை குறித்து அவமானத்தினால் வெட்கப்படக்கூடாதது போல சத்தியத்தை வேண்டுமென்றே இழிவுபடுத்துவதற்கு அனுமதிப்பதும் கூடாத காரியமாகும். சர்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:16 என்று இயேசு சொன்னது போல நாம் இருக்க வேண்டும். தொகுப்பு. கிறிஸ்தவர்களாக இருக்கும் நாம்
சத்தியம் ஏற்றுக்கொள்ளப்படாத போது அவைகள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தப்படாமல் இருப்பவரை கட்டாயப்படுத்துவதற்கு முயற்சிக்க கூடாது என்று நாம் எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். முன்னதாக நாம் பார்த்தபடி ஒருவர் பன்றியாகவே இருந்து விடுவார் என்று நாம் தீர்மானிக்க முடியாது. ஆனால் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களோடு முத்தான சத்தியங்களை ஞானமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக உள்ளது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:6 இப்படியாக நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடக்க. எபேசியர் 5:15 கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். பன்றி மற்றும் முத்துக்களின் எடுத்துக்காட்டில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் இந்த அறிவுரையினால் பலப்படுத்தப்படுகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.